ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் மோகன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் தலைமையிலான லாக்டவுன் அண்டு ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் பற்றி தான் மீட்டிங் நடக்க போகுது. ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பற்றி என்னென்னலாம் எடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பொங்கல் ஃபெஸ்டிவல் வர்றதுனால கொரோனா பரவாமல் இருக்க என்னென்னலாம் நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்றத பற்றியும், அண்டு அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபேவரான நியூஸ், அவங்களுக்காக ஆன்லைன் கிளாஸ் வைக்கலாமா வேண்டாமா அப்படின்றத பற்றியும், முக்கியமாக வந்து இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்டுக்காக ஆன்லைன் கிளாஸ் வைக்கலாமா வேண்டாமான்றதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம், நீங்கள் எப்படி இந்த கணிப்பெலாம் சொல்கிறீங்க, நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய மேதையா அப்படின்லாம் கேட்கலாம். மேதையெல்லாம் கிடையாது, நடக்கிறத வச்சு தான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானா, மேற்கு வங்கம், கோவா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் கொரோனா பரவுதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி கூட தமிழகத்தில் நேற்றைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 1594 கொரோனா கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன், நம்ம தமிழக தலைநகரான சென்னையில் கூட நேற்று மட்டும் 776 கொரோனா கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃபேவராக தான் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மாநிலத்தினுடைய பொருளாதாரமும் மீட்சி பாதைகளை மீண்டும் நடைபெற தொடங்கியது. ஆக ஒரு பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது ஒமைக்ரான் என்ற ஒரு புது தொற்று நோய் புதிய அச்சுறுத்தலோடு நம்மை மிரட்ட தொடங்கியிருக்கிறது. அதே மாதிரி பொது இடங்களில் நிச்சயமாக உறுதியாக இந்த முகக்கவசத்தை நீங்கள் அணியணும். சமூக இடைவெளியை கட்டாயம் கடைபிடிக்கணும். 2 டோஸ் தடுப்பூசியை அனைவரும் போட்டுக்கொள்ளுங்கள். அரசு அறிவித்திருக்கக்கூடிய புதிய கட்டுப்பாடு முறைகளை முறையாக கடைபிடியுங்கள். நம்முடைய அரசினுடைய கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை முழு ஒத்துழைப்பை நீங்கள் தர வேண்டும். இந்த தொற்று நோயிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு என்ற பெயரை நாம் எடுத்தாக வேண்டும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக